Hello Nanba, welcome to our channel. In our channel, Samsung Galaxy F54 5G. Hello Nanba, welcome to our channel. In our channel, Samsung Galaxy F54 5G. M54 or F54 ஏ கரெக்ட்டா நோட் பண்ணி வைங்கப்பா என்னப்பா பெரிய குழப்பமா இருக்கு அடடடடா கே வாரியா Samsung செம்ம வேலை பார்த்து வச்சிருக்காங்க இங்க அதாவது ஒண்ணு இல்லங்க M54 னு ஒரு மொபைல் இருக்கு F54 மொபைல் இருக்கு பாத்துட்டீங்க ரெண்டு மொபைலுமே வேற வேற மொபைல் ரெண்டுமே ஒரே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்த வருஷம் அவங்க வந்து பேட்டர்ன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க சோ இந்தியால ஃபர்ஸ்டே F54 5G மொபைல் வந்து லான்ச் பண்ணாங்க ஆபீஷியலா இதோட பிரைசிங் பாத்துட்டீங்கன்னா 30000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க சோ இதோட ஒரே ஒரு பேஸ் வேரியண்டோட அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க பை தி வே இதுல மொபைலோட ஹைலைட்டான விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு சில விஷயங்கள் எப்பயும் பாக்குற மாதிரி தான் இந்த F54 5G மொபைல்ல இருக்குன்னே சொல்லலாம் பை தி வே இந்த மொபைல்ல பாக்ஸ்க்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 30000 ரூபாய்க்கு பிரைசிங் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிரைசிங்க்கு ஒர்த்தா ஒர்த் இல்லையா அது மாதிரி டீட்டெயில் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தியில் ஷேர் பண்ணுங்க ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் சாம்சங் கேலக்ஸி F54 5G பாக்ஸ் ஒரு காம்பர்ட்டான பாக்ஸ் காம்பர்ட்டுக்கு ஒரு பெரிய விஷயமே இருக்கு அடுத்த பாக்ஸ் குள்ள உங்களுக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க அண்ட் தட் யூசர் கேரண்ட் வாரண்டி புக் சிம் ஜெனரேட்டர் டூல் டைப் ஏ டு டைப் ஏ சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே சார்ஜர் பாக்ஸ்க்குள்ளே கிடையாது செப்பரேட்டராக வாங்கிக்கணும் ஸோ பாக்ஸ்க்குள்ளே அவ்வளோதான் ஸோ சாம்சங் கேலக்ஸி F54 5G இந்த மொபைல் தான் இப்போதைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க இதோட பேஸ் வேரியன்ட் 8 256 GB இதோட பிரைசிங் 29999 ரூபா 30000 ரூபாய்க்கு பிரைசிங் பண்ணியிருக்காங்க இதே பேட்டர்னோட இதே டிசைன் ஃபேக்டரோட M54 சொல்லிட்டு இன்னொரு பேட்டர்ன் ரைட்ஸ் இருக்குது பை தவே அந்த மொபைல் எப்போ இந்தியா லான்ச் ஆக போகுதுன்னு தெரியல ரெண்டுமே ஒன்றுமே வித்தியாசமே கிடையாது இங்கே எம் இங்கே எஃப் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மீதிபடி ஒரு விஷயமும் கிடையாது இந்த சீரீஸை பொறுத்தளவு ஸோ பை த வே இந்த F54 5G ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் ஃபேட்டர்னு பார்க்கும்போது பின்னாடி உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி பில்ட் உங்களுக்கு ப்ரீமியமான ஒரு டிசைன் ஃபேட்டில் எடுத்துட்டு வந்திருக்காங்க இல்லை கலர் வேரியன்ட் பார்க்கும்போது ரெண்டு கலர் சில்வர் அண்ட் ப்ளூ இந்த சில்வர் அண்ட் ப்ளூவில் ரெண்டுமே பரத்தலாக இருக்குது அண்ட் வே அந்த சில்வர் கலரில் நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் படியதை செய்யுது ஸோ பை த வே நீங்கள் கேஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும் அண்ட் தட் பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு கேஸ்லாம் கிடையாது நீங்கள் செப்பரேட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் பின்னாடி உங்களுக்கு பேட்டர்னில் பிளாஸ்டிக் பில்ட் அண்ட் தட் உங்களுக்கு டிட்டெயிலான ஒரு சூப்பரான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கேர்வ்டு சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்வ்டு உங்களுக்கு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அழுத்தமும் இல்லாத அளவுக்கு கேர்வ்டான டிசைன் ஃபேக்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த F14 5G ஃப்ரண்டில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் கிடையாது சென்ட்ரல் ஒரு பஞ்ச் கோல் டிஸ்பிளேயோட இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சாம்சங் கேலக்ஸி F54 5G மொபைல் பொறுத்தளவு அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்பீங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.7 inch ஒரு சூப்பர் ஆம்லன் டிஸ்பிளே இங்கே 120Hz ரெஃபர் ஸ்டேட் ஃபுல் HD ப்ளஸ் 800 nit பிரைட்னஸோட இங்கே சென்ட்ரல் பஞ்ச் கோலோட நீங்கள் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணவே இல்லை ஸோ டிஸ்பிளே இண்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளாக இருக்குது சாம்சங் டிஸ்பிளே இங்கே குறை சொல்லிக்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே இல்லை ஏன்னா கலர் ஒரு ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் கான்ட்ராஸ்ட் வியூங் ஆங்கிள்ஸ் கலர் சேச்சுரேஷன்ஸ் ஓவரால் சூப்பராகவே இருக்குது இந்த டிஸ்பிளேவை பொறுத்தளவு அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்ப்போம் ஸோ இதோட வெயிட் ஒரு 199 கிராம் திக்னஸ் 8.4 mm திக்னஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13 4 வருஷத்துக்கு OS அப்கிரேட் 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அதுக்கு மேலே 1 UI 5.1 சப்போர்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இங்கே Wi-Fi 6 Bluetooth 5.3 NFC சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வாய்ஸ் ஃபோக்கஸ் நாக் செக்யூரிட்டி இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டில் சாம்சங்கில் என்னென்ன எதிர்பார்க்குறோமோ எல்லாமே இங்கே F54 5G மொபைலை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் அடுத்த மொபைலோட பேட்டரி பார்ப்போம் இங்கே பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜர் கிடையாது ஸோ தனியாக செப்பரேட்டாக வாங்கிக்கணும் இதோட கேபிள் பார்த்தீங்கன்னா 25 W சார்ஜர் சப்போர்ட் ஃபுல் சார்ஜ் அதுக்கு ஒரு மணிக்கு மேலே ஆயிருது பட் ஆன் ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 6000 mAh பேட்டரி 1 day மேலே வேறு எனக்கு மாட்ரேட் யூஸருக்கு சூப்பராகவே வருதுன்னே சொல்லலாம் ஸோ நல்ல ஒரு ஆப்டிமைஸ் இங்கே 1 UI 5.1 சூப்பராகவே இங்கே கொண்டு வந்திருக்காங்க பேட்டரியோட ஆப்டிமைஸ் அதனால சாம்சங் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரணமாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ சூப்பரான ஒரு பேட்டரி பேக்கப்போட இங்கே சாம்சங் கேலக்ஸி F54 5G கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் அடுத்து இங்கே பார்க்க போகிறது கேமரா செக்மெண்ட் இங்கே இந்த ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்ட் இங்கே கேமரானே சொல்லிக்கலாம் ஏன்னா இங்கே ப்ரைமரி சென்சார் 108 MP வித் OIS சப்போர்ட் அடுத்து 8 MP அல்ட்ரா 2 MP மேக்ரோ ஃப்ரண்ட்டில் 32 MP செல்ஃபி கேமரா இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 4K வரைக்கும் வீடியோ இருக்கிற ஆப்ஷன்ஸ் அண்டு ஸ்டெடி மோடு இங்கே OIS சப்போர்ட் இருக்கிறனால சேக்கிங் இல்லாத இமேஜ் அண்ட் EAS சப்போர்ட் வித் ஸ்டெபிலைசேஷன்ஸோட இங்கே சூப்பரான ஒரு கேமரா செக்மெண்ட்டோட இங்கே சாம்சங் கலாம் இறங்கிட்டானே சொல்லலாம் ஸோ 108 MP கேமரா எடுக்கிற ஷார்ட்ஸ் சூப்பராக டீட்டெயிலிங் நல்லா இருக்குது ஸோ இன்டோர் அண்ட் அவுட் டோர் நல்லாவே இருக்குது இதில் எடுக்கிற ஓவர் ஷார்ட்ஸ் அது மட்டும் கிடையாது இங்க சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இங்க கேமரா செக்மெண்ட்ல ஆப்ஜெக்ட் எரேஸ் போட்டோ ரீமாஸ்டர் ஃபன் மோட் அஸ்ட்ரோ ஹைப்பர் லேப்
அண்ட் ஸ்லோ மோஷன்ஸ், சூப்பர் ஸ்லோ மோஷன்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே கொண்டு வந்திருக்காங்க இங்கே சாம்சங் சைடில். ஸோ இது மாதிரி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் கேமரா செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க இந்த சாம்சங் கேலக்ஸி F54 5G. ஸோ இந்த மொபைலேருந்து எடுத்த ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இங்கே ஃபைனலாக பார்க்க போகிறது ப்ராசஸர். இங்கே ப்ராசஸர் பார்க்கும் போது இங்கே X1380 ஒரு ஃபைனல் மார்க்கெட்டில் இந்த ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் இதுக்கு முன்னாடி நிறைய ஃபோன்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராசஸர் ஸ்னாப் ட்ராகனுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா 778க்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ப்ராசஸர் பொறுத்தளவு. ஸோ இங்கே 1UI 5.1 இங்கே இந்த இடத்துல நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி அவங்களோட ஓன் ப்ராசஸர் இருக்கனாலே சூப்பராகவே இங்கே அவுட்ஃபீல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், ஒரு லேப்டாப் ஜம்ப் பண்ணுற ஒரு லேகிங் இஷ்யூஸ் இல்லாமல் ஒரு கேமிங் விளையாடுறதுக்கும் போதோ உங்களுக்கு நல்லாவே இந்த ப்ராசஸர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் வேப்பர் சாம்பிங் சிஸ்டமோ இது மாதிரி எந்த ஒரு விஷயமும் இந்த ஃபோனில் இன்க்ளூட் பண்ணலை. அண்ட் தட் ஒரு சூப்பரான ஒரு X1380 ப்ராசஸரோட ஒரு ஃபைனல் மார்க்கெட்டோட இந்த சாம்சங் கேலக்ஸி F54 5G கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி F54 5G இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரைசிங் 30,000 ரூபாங்க. 30,000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு IP ரேட்டிங் கிடையாது, அது மட்டும் கிடையாது உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே சார்ஜர் கிடையாது, சாஃப்ட் கேஸ் கிடையாது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் சில்லித்தனமாக நம்ம சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம இன்னிக்குள்ள சூழ்நிலைக்கு கருதுறோம்னே சொல்லிக்கலாம். ஏன்னா 30,000 ரூபா ப்ரைசிங்கு சார்ஜர் இல்லை, சாஃப்ட் கேஸ்லாம் இல்லைன்னா அதெல்லாம் என்ன என் மொபைல் அப்படின்னு நம்ம கேட்கலாம். கேட்கறதுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இங்கே டிஸ்பிளே படத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு பெரிய டிஸ்பிளே, ஒரு 6.7 inch ஒரு சூப்பர் ஆம்பல், 120 refresh rate, 800 nitsோட ஒரு சூப்பரான டிஸ்பிளே, அவங்களோட 1UI ஆப்டிமைஸ் செம்மையா இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய இருக்கு, பட் ஆனால் அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 4 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட். அது எந்த மிட்ரேஞ்ச் ஃபோனாக இருக்கட்டும், ஹையர் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், இங்கே எல்லாருமே ஒரே மாதிரி கஸ்டமரமே பார்க்குறது இங்கே சாம்சங்க்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் தட் உங்களுக்கு 108 MP அவுட்புட் சூப்பராகவே இருக்குது. ப்ராசஸர் X1380 ப்ராசஸர் இங்கே நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி சூப்பராகவே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு நல்ல பேக்கப்பான ஒரு ஃபோனாக தான் இருக்குது இந்த F54 5G. ஆனால் ப்ரைசிங் கன்சிடர் பண்ணும்போது 30,000 ரூபா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வேப்படியும். ஆனால் சாம்சங் ஃபேனுக்கு என்னதான் இருந்தாலும் நான் கண்ணை முடிட்டு நான் 30,000 ரூபா எடுப்பேங்க. கிளீனான ஒரு OS இருக்குது, நல்ல ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது, இது மாதிரி நிறைய அவங்க அடிக்க வச்சுக்கிட்டே போவாங்க. ஸோ அதனால தான் அவங்க ஒரு ப்ரைசிங் இப்படி வச்சாலும் நல்ல விற்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த சாம்சங் பிராண்டை பொறுத்தளவு. ஸோ ஓவரால் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு கார்டு ஆஃபர்ஸ், ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸோட ஒரு 27,000 ரூபா இந்த மொபைல் எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டீல். ஒரு சாம்சங் டிவைஸ்லேருந்து F54 5G ஒரு தரமான ஒரு ஃபோனே சொல்லி இங்கே முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவோட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பற்றி கிட்டத்தட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு எப்பயும் போல கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.